ஆய் ஹலோ வணக்கம், இது நம்ம கமெண்ட் சேனல். நான் உங்கள் சொல்லும் இன்றைக்கி என்னென்னா ஜாலியான ஃபன்னாக டாபிக் தான் இப்போ பார்க்க போகிறோம். எல்லோரும் சொல்லுவாங்க பிடிச்ச வேலை செய்யணும்ப்பா, பிடிச்ச வேலை செஞ்சால் தான் நல்லா டாப்புக்கு வர முடியும்னு. அது ரொம்ப ஹைட் மச்சான், அந்த ஹைட்டெல்லாம் வேலை செய்ய முடியாது. கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட்டின ஹனிமூன் எங்கே போகிற? ஹனிமூன் ஆ மச்சி, ஊட்டி கொடைக்கானல். ஆ அந்த வேலையை மட்டும் நல்லா ஹைட்டான எடுத்து கூட்டிட்டு போய். அது மாதிரி நானும் தொலைவிட்டே இருந்தேன். எனக்கு அது பார்த்தா அஞ்சு வேலை பிடிச்சிருந்துச்சி. என்னென்ன அஞ்சு வேலை எடுத்து வச்சிருக்கேன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. முதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் டெஸ்டர். சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் சொல்லுவார், முதலாளி கூட உட்காந்து செய்கிற வேலை தான், ஆனால் எனக்கு பருத்து செய்கிற வேலைங்க அப்படிங்குவார். அதே மாதிரி வேலை தான் இருக்குது. ஒரு ஃபர்னிச்சர் கம்பெனி இருக்குன்னு வைங்களேன், ஃபர்னிச்சர் டெஸ்டர்னு ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருவாங்களாம். அவருக்கு என்ன வேலைனா, அங்கே கண்டுபிடி அங்கே தயாரிக்கக்கூடிய டேபிள் ஆகட்டும், சேர் ஆகட்டும், பெட் ஆகட்டும், டேபிளில் வந்து உட்காந்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்கா, சேராக இருந்தால் உட்காந்து பார்த்து கம்ஃபர்ட்டாக இருக்கா, டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு சொல்லணுமா? அதே மாதிரி தான் அங்கே பெட்டுக்கும். பெட்டுக்கு என்ன பண்ணுவோம், தூங்கி பார்த்தா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், அங்கே தூங்கி பார்த்தா சொல்லி ஆகணும். தூங்கி பார்ப்பாராம், தூங்கி பார்த்துட்டு காலையிலேருந்து ஃபீட்பேக் எழுதி தருவாராம். இல்லை சரியாக தூக்கம் வரல, இதில் வந்து ஸ்பான்ச் கம்மியாக இருக்குது, எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்னா அவங்க ஃபீட்பேக் எழுதி தருணுமா? இதெல்லாம் ஒரு வேலையாங்க. செகண்ட் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் புஷர். நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, பஸ் நின்று போச்சுன்னா கண்டக்டர் முதற்கொண்டு பேசுகிறதா வெளியே என்ன பண்ணுவாங்க, பஸ்ஸை வந்து தள்ளு 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 தள்ளுவாங்க. ஆனால் இந்த ஜப்பானில் என்ன பண்ணுறாங்க, தள்ளுற வேலை தான். ஆனால் என்ன தள்ளுறாங்கன்னா, ட்ரெயின் ஸ்டேஷனில் வந்து ட்ரெயினுக்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பேசஞ்சர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் வந்துக்கப்புறம் ஏறாமல் ரொம்ப சோம்பேறித்தனமாக போயிட்டு இருப்பாங்க. இப்போ ட்ரெயின் பூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து தள்ளு 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 தள்ளி ட்ரெயினுக்குள்ளே ஏற வச்சுட்டு அவங்க ஒழுங்காக வேலைக்கு போய் சேர்த்துருவாங்க. இதுதான் அவங்க வேலை. அடுத்த தேடுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட் ஃபுட் டெஸ்டர். நம்ம தமிழ்நாடு கல்ச்சரில் ஒரு சம்பிரதாயம் இருக்குங்க, ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷனோ சமைச்சு சாப்பாடு கொண்டு போய் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு காக்காக்கு வைப்போம். காக்கா சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாம் சாப்பிடுவோம். அதுக்கு என்ன மீனிங்னா, பழைய காலத்தில் ஒரு விசேஷங்கள் அதுமாதிரி சமைக்கும் போது அதிக பேர் விருந்தாளிக்கோட சான்ஸ் இருக்குது. அதிக பேர் விருந்தாளிக்கு வந்தால் நம்ம அதிகம் சமைக்கிறோட ஒரு வேலை இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அதிக வேலை அதிக பேர் சமைக்கணுக்கோசரம் நாம் வந்து கவனக்குறைவாக சமைப்போம். சமைக்கும் போது சில பள்ளி போன்ற விஷப்பொருட்கள் வந்து உள்ள சான்ஸ் இருக்குது, அது வந்து உயிருக்கே ரொம்ப ஆபத்தாயிரும். அதனால் என்ன பண்ணாங்களா, சமைச்ச சாப்பாடு கொண்டு போய் காக்காக்கு வைப்பாங்க. காக்கா சாப்பிட்டக்கப்புறம் காக்காக்கு எதுவும் ஆகலன்னு தான் மனுஷங்க சாப்பிடுவாங்க. ஆனால் இதுக்கு அப்படியே உள்டமான ஜாப் தாங்க அது, பெட் ஃபுட் டேஸ்டர். இப்போது நாய் இருக்குது, நாய் கொண்டு போய் நம்ம ஏதோ கறி வைக்கிறோம், இல்லை ஃபுட்டு வைக்கிறோம். ஃபுட் வச்சுக்கப்புறம் அது என்ன சொல்லவே போகுது, காரம் கம்மியாக இருக்குது, உப்பு கம்மியாக இருக்குன்னு. அதுக்கு மனுஷனை சாப்பிட்டு வச்சுங்க சொல்ல முடியும் கேட்டால்? ஆமாங்க, அதுதாங்க பெட் ஃபுட் டெஸ்டர். ஒரு பெட் ஃபுட் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, பெட்டுக்கு தயாரிக்கக்கூடிய ஃபுட்டை வந்து ஒரு பெட் ஃபுட் டெஸ்டர்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி அவரை வந்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த நியூட்ரிஷன் கம்மியாக இருக்குதுன்னு வந்து ஃபீட்பேக் எழுதி தரணுமாங்க. அடுத்து நாலாவது ஜாப் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டிங் லைனர். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, துணிக்கடை ஓடலையா, ஏதோ ஒரு ஆஃபர் போட்டு துணியை வந்து வித்தரலாம். இல்லைங்க, அப்படியும் விற்க முடியலையா, இருக்கிறதே இருக்கு, நம்ம ஆடி ஆஃபரில் எல்லாத்தையும் கொடுத்து நம்ம வித்தரலாம். ஆனால் ஜப்பானில் என்ன பண்ணுறாங்கன்னா, புதுசாக வச்சுருக்காங்க. ஒரு ஜப்பானில் புதுசாக ஒரு கடை தொடர்ந்தாங்கன்னா மக்களை வந்து கவரணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டேன்னா ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப கூர்ந்து வச்சுருக்காங்க. என்னன்னா, ஒரு கடை புதுசாக திறக்கிறாங்களாம், கடைக்கு முன்னாடி பத்து பேர் அந்த ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டிங் லைனர் சொல்கிறவங்களை காசு கொடுத்து வெளியே நிற்க வச்சுருவாங்க. நிற்க வைக்கிறனா என்ன வந்து, அந்த வெளியே போகிற மக்கள் வந்து என்னப்பா கடைக்கு வெளியே கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு போவாங்களாம். ஷிஃப்ட் ஒர்க்கு ரொம்ப டஃப்பான ஒர்க் இது தாங்க. என்ன பார்த்தீங்கன்னா வெட்டிங் கெஸ்ட் ஒர்க்கு. இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்க வராங்க சொந்தக்காரங்க, வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, மறக்காமல் கல்யாணத்துக்கு வந்துடுங்கன்னு சொல்லுவாங்க. நாமளும் என்ன பண்ணுவோம், சரி கல்யாணத்துக்கு போவோம், என்னடா பண்ணுறது மொய் வேற வைக்கணும்னு சொல்லிட்டு தலை சுழிஞ்சிட்டு சோகமாக போவோம். ஆனால் அப்படி இல்லாமல் நம்ம போனதுக்கப்புறம் சாப்பாடும் போட்டுட்டு அவங்க வந்து கையில் காசு நம்மகிட்ட கொடுத்தா எப்படி இருக்குங்க, அதே ஒர்க் தாங்க இந்த வெட்டிங் கெஸ்ட் ஒர்க்கு. ஜப்பானில் என்ன பண்ணுறாங்கன்னா, கெஸ்ட்லாம் யாரும் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. எப்பயும் போல் நீங்கள் இன்விடேஷன் அவங்க அடிச்சுட்டு யாரெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது வெட்டிங் கெஸ்ட் ரோலில் ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க இருக்காங்க, அப்படின்னு பத்திரிக்கை அனுப்பணும். அனுப்பினதுக்கப்புறம் அவங்க வந்து கெஸ்ட்டு மாதிரியே வந்துட்டு நம்ம வெட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு நம்மளை விஷம் பண்ணிவிட்டு சாப்பாடும் சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, கையில் வந்து அவங்க வந்ததுக்கான அமௌண்ட் நம்ம கையில் கொடுத்தாங்க. ஜப்பானுக்கு நாலு டிக்கெட்டை போடு. அடி செருப்பாள் எவன்டாவே, அஞ்சு டிக்கெட்டாக போடு, நானும் வரேன், நீங்களும் வரீங்களா? யாராவது வர மாதிரி இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜப்பான் போயிட்டு வந்து சந்திப்போம். என்ற மச்சான பாத்தீங்களா, சப்பானு நாட்டுக்குள்ள மச்சா. என் பொஞ்சார் பாத்தீங்களா, சப்பானு ஊருக்குள்ள குள்ளக்கா கொஞ்சம் நீ பார்த்தா சொல்லு. என் பொஞ்சாதிய பாத்தீங்களா, அட பொஞ்சாதிய பாத்தீங்களா. ஐ மச்சான பாத்து புட்டேன் இந்த சப்பானு நாட்டுக்குள்ள. என் பொஞ்சாதிய பாத்து புட்டேன் இந்த சப்பானு ஊருக்குள்ள. ஏய் அம்மா, ஏய் அஞ்சு நாக்கு, ஏய் அஞ்சு நாக்கு, ஏய் அஞ்சு நாக்கு, ஏய் அஞ்சு நாக்கு.